அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். ஒவ்வொரு நாளும் நம்ம ஒவ்வொரு விஷயத்தை பார்த்துட்டு இருக்கோம். அப்போது இடையில பார்த்தீங்கன்னா ஒரு வாஸ்து ஒரு வீட்டுக்கு பார்க்கும்போது அவர் சொல்லியிருந்தார், சார் வாஸ்து நிபுணர் வந்து எங்கள் வீட்டை வந்து அதாவது இந்த ஆப்ரேஷன் பண்ணி கை கால் உடம்பை தனித்தனியாக பிரித்து போட்டு திருப்பி பண்ணுற மாதிரி இந்த வீட்டில் அவ்வளோ தடவை இடித்து கட்டிட்டேன் சார், இனிமேல் முடியாது சார், ஏன்னா இது இடித்து கட்டினதால நாலு வீடு வாங்கிடலாம் மாட்டேன் சார் அப்படின்னு நிறையா பேர் சொல்லிட்டா சார் அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஏதாவது எளிய பிரயாரம் நிறையா சொல்லின்னு இருக்கல, ஏதாவது கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க சார் அப்படின்னு சொல்லுவாள். நான் எப்போவுமே சொல்கிற அற்புதமான பரிகாரங்கள் நான் டிவிலையும் சொல்லியிருக்கேன், அதே மாதிரி இந்த நிகழ்ச்சிக்காக பிரத்யேகமாக நான் சொல்கிற வழக்கங்கள் இருக்குது. வீடு இருக்கிறவா இல்லாதவா வீட்டில் வந்து ஐஸ்வர்யம் பெறுகிறதுக்கு வாஸ்து மூர்த்திக்கு நம்ம பூஜை பண்ணுறது ரொம்ப விசேஷம். வாஸ்து மூர்த்திக்கு உண்டான பூஜைகள் என்ன, வாஸ்து நாள்னு சொல்லுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா மாதத்தில் இந்த வாஸ்து நாள் பாருங்கள், அந்த வாஸ்து நாள் அன்னைக்கு வீட்டில் அழகாக ஒரு தீபம் ஏற்றி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெத்தலை பாக்கு பழங்கள்லாம் வச்சுட்டு முருகப்பெருமானை ஃபஸ்ட்டு வேண்டிட்டு, அதுக்கப்புறம் முருகப்பெருமான், அதுக்கப்புறம் செவ்வாய், செவ்வாய்க்கு அப்புறம் வாஸ்து, வாஸ்துவை ஓம் வாஸ்து புருஷாய நமஹ, வாஸ்து புருஷாய நமஹ, வாஸ்து புருஷாய நமஹன்னு சொல்லி, சார் இது எதை தீபத்திலேயே பண்ணிக்கலாமா, தீபத்திலேயே பண்ணலாம், பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தூபம் கற்பூர தாராத்தி காமிச்சு அந்த பிரசாதம் இருக்கு பார்த்தல, வெத்தலை பாக்கு பழம் நைவேத்தியம் இருக்கு பார்த்தல, அதை நேராக வீட்டுக்கு வெளியில் கொண்டு வந்து லேசாக மண்ணு பறிச்சிருங்கோ, அந்த மண்ணுக்குள்ளே போட்டு அதை மூடிடுங்கோ, அதை மூடிட்டல்னா போதும், அது வாஸ்து புருஷருக்கு உண்டான நைவேத்தியம் அப்படின்னு சொல்கிறார். ஒரு பெரும் பூதம் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டல்னா இப்படி மேலோங்கி படுத்துன்னு அப்போது இந்த பூமிக்கு அதிபதியாகப்பட்டவர் பரமேஸ்வரர் சொல்கிறார், வாஸ்து புருஷர் கேட்குறார், ஐயோ எனக்கு எல்லாத்துக்கும் அனுகிரகம் பண்ணிட்டுலாம் எனக்கு ஏது சாப்பாடுன்னு கேட்குறாரு. அப்போ அவர் சொல்கிறார், நீ வாஸ்து புருஷராக இந்த பூமியில் இருக்கணும், நீ என்ன பண்ணுற, உனக்கு யாரெல்லாம் பாலக்கால் போடுறாளோ பூமி பூஜை பண்ணுறாளோ அந்த நைவேத்தியம் கொடுக்கறது உனக்கு பசியை ஆற்றும், அதனால் யார் ஒருவர் பூமி பூஜை பண்ணி வீடு கட்டுறாளோ அவளுக்கு பூர்ணமான அனுகிரகம் கிடைக்கும். அப்போ நம்ம வீட்டுக்கு பூமி பூஜை பண்ணி வீடு கட்ட முடியறதில்ல, நம்ம வீடு இல்லை வாடகைக்கு இருந்துருக்கோம், இல்லைனா வீடு வாஸ்து ரீதியாக சரியில்லைன்னு சொல்லும்போது இதை செய்யும் பொழுது அந்த வாஸ்து புருஷருக்கு திருப்தி ஆயிடுறது. திருப்தி ஆகும் பொழுது நமக்கு இன்னும் வீடு வாங்கிறதுக்கு இடம் வாங்கிறதுக்கு வீடு ரீதியான வாஸ்து தோஷங்கள் தீர்றது இல்லையா. இன்றைக்கி வாஸ்து புருஷருக்கு பிரத்யேகமான ஒரு பரிகாரம் சொன்னேன், இதை செய்து பாருங்கள், பெரிய மாற்றங்கள் கொடுக்கும். மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கு கரக ரோகரா. நன்றி. ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த சேனல் மூலமாக நாங்கள் கொடுக்குற பயனுள்ள தகவல்கள் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும்.